ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ரீசண்டாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண நெயில் பாலிஷஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்குறேன். ஃபேஸஸ் கனடாவிலேருந்து ஸ்ப்ளாஷுங்கிற நெயில் பாலிஷ், இது வந்து நல்ல ஒரு ரெட் ரூபி அந்த ஒரு ஷேடு. இது செம்மையான ஒரு ரெட் கலர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக முந்தி எல்லாருமே நெயில் பாலிஷ் அப்படின்னா இந்த ரெட் கலர் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் நானும் இம்ப்ரெஷன் ஆகி வந்து இந்த ரெட் கலர் வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 118 போட்டிருந்துச்சு. ஆனால் நான் ஆஃபரில் பர்பிளில் வாங்கினேன். பர்பிளில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது 75-85 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இதுவும் ஸ்பேசஸ் கன்னடாவுடைய ஸ்ப்ளாஷ் தான். இது என்ன இதுனா பிங்க் பஞ்சுன்னு போட்டிருக்கு. இந்த ஷேடுமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பிங்க். ஆனால் நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணலை. இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் வந்து செம்மையான ஒரு கலரு. ஸோ இனி தான் நான் யூஸ் பண்ணணும். ஆனால் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் நான் ஓப்பன் பண்ணல. இதுடைய ரேட்டுமே 118 தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கலரு. இது வந்து நியூடாக இருக்கும் நம்மளுடைய ஃபிங்கருக்கு வந்து. நல்ல ஒரு ஃபேராக இருந்தாலும் சரி, நீங்கள் டார்க்காக இருந்தாலும் சரி, இது வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ளாரல் ட்ரீம் போட்டிருக்காங்க 56. இது வந்து நான் ஃபிங்கரில் அப்ளை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுடைய. அதாவது ரொம்ப ஒரு இதாக தெரியாது, நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி தெரியாது, நல்லாயிருக்கும். நியூட் கலரு செம்மையாக இருக்கும் இது. ஸோ இந்த மூணு தான் நான் ஸ்பேசஸ் கன்னலேருந்து வாங்கினேன். எல்லாமே சேம் ரேட்டு தான், 118. ஆனால் ஆஃபரில் எல்லாமே கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஓகேவா? அடுத்தது நான் எஸ்கியூலேருந்து ஒரு மூணு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் நெயில் பாலிஷ். இதில் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நியூட் கலர் தான் எஸ்கியூலேருந்து. எஸ்கியூலோடைய ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் இது. ஆனால் ஆஃபரில் இதோட கம்மியாக தான் கிடச்சி. சாசின் 16 அப்படின்னு போட்டிருக்கு. ரேட் எல்லாமே 90 ருபீஸ். ஆனால் கம்மியாக தான் நான் வாங்கினேன், 65 அந்த மாதிரி தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வந்து பர்பிள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோடைய லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணுன்னா அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து ஒரு சம்ம ஷேடு. இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷேடு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்து ஒரு ஷைனி லுக் இருக்கும், உள்ள மெட்டாலிக் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதாக ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து நான் பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பைன் ப்ளஷர் 24 போட்டிருக்கு. பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷேடாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷேடு. இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது இந்த நெயில் பாலிஷ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு செம்மையான கலரு. ஆக்சுவலாக இந்த கலருக்கு கலர் சின்ன வயசில் பேர் சொல்லுவாங்க, அதாவது பர்பிள் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு கலரு, மெரூனும் இல்லாமல் ஒரு மாதிரி கலரு. இதுவுமே நான் வந்து பர்பிளில் இருந்தால் வாங்கியிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. இதுவுமே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டார்க் ஸ்கின் டோன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மூணு பீசஸ் தான் நான் எஸ்கியூலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தான் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ.